மாற்று இனத்தவரை வெள்ளாளர் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என தமிழக அரசை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 60 பேர் கைது. வெள்ளாளர் வேளாளர் இனப்பெயரை வேறு இனத்திற்கு தாரை பார்க்கக்கூடாது என தமிழக அரசை வலியுறுத்தி வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருப்பூர் மாநகராட்சி முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது. மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தமிழக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர். மறியலில் ஈடுபட்ட 60 பேரை திருப்பூர் தெற்கு போலீசார் கைது செய்தனர். ஒற்றுமைக்காகவும் வெள்ளாளர்களின் உரிமை மீட்புக்காகவும் இந்த திருப்பூர் மாநகரத்திலே போராட்டம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அனைத்து வெள்ளாளர் வேளாளர்களுடைய சார்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பு 7 முஸ்லிம்களை ஒருங்கிணைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வதாக அறிவித்தார். அந்த அறிவிப்பை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இது வரலாற்றுக்கு எதிரான அறிவிப்பு. ஒரு ஓட்டுக்காக ஒரு வரலாறை மறைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை. மத்திய அரசு மாநில அரசும் இதை உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளாளர்கள் அமைதியானவர்கள், வெள்ளாளர்கள் ஒழுக்கமானவர்கள் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். வெள்ளாளர்கள் வேகப்பட்டால் தமிழகம் தாங்காது. ஓட்டு அடுத்து 2021 ஆண்டு நடைபெற தேர்தலிலே வெள்ளாளர்கள் முற்றிலுமாக ஓட்டை புறக்கணிக்க வேண்டிய ஒரு கால சூழலுக்கு தள்ளப்படுவோம். மாநில அரசு உடனடியாக அரசாணையை திரும்ப பெறவில்லை என்றால் வெள்ளாளர்கள் அனைவரும் எங்களது ஓட்டுரிமையை ஒப்படைக்க தயாராகி கொண்டுள்ளோம். இதை தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் முன் அறிவிப்பாகவும் இந்த திருப்பூர் மாநகரத்திலிருந்தே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.